அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். மக்கள் கழகம் எம்ஜிஆர் பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். காரணம் வருஷமுக்கு சொல்லே இருக்க வேண்டியதான். 10 வருஷம் ஆனாலும் சரி, 20 வருஷம், 100 வருஷம் ஆனாலும் சரி அவரை பத்தி சொல்லிட்டே தான் இருக்கணும். ஆனா இங்கே வந்து மக்கள் கழகம் வந்து பள்ளி குழந்தைகளுக்காக பிச்சை எடுக்கவும் தயாராக இருந்தார். என்ன மக்கள் கழகம் பிச்சை எடுக்க தயாராக இருந்தாரா அப்படின்னு நீங்க வந்து அதிர்ச்சி அடைகிறீங்களா? ஆமா, பள்ளி குழந்தைகளுக்கு சத்துணவு திட்டம் ஆரம்பிச்சா இல்லையா, அது நல்லபடியாக நடக்கணுங்கிறதுக்காக யாரிடமும் கையெழுந்தும் சரி பிச்சை எடுக்கவும் நான் தயாராக இருக்கிறேன் என்று மத்திய மக்கள் கழகம் சொன்னார். என்ன கதைங்கிறத சொல்றேன். மக்கள் கழகம் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது சத்துணவு திட்டம் கொண்டு வந்தார் இல்லையா. அந்த சத்துணவு திட்டம் வந்து நல்லபடியாக நீண்ட நெடுங்காலம் தன்னுடைய காலத்துக்கு பிறகும் தொடர்ந்து நடைபெற வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் இந்த சத்துணவு திட்டத்தை ஆரம்பிச்சு அதற்கான பொருள் உதவி பொன் உதவி எல்லாம் வாங்க கேட்கணும், அதுக்காக நான் யாருக்கிட்ட கையேந்திரேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கான அரிசி தேவைப்படும், மெயினாக சத்துணவு திட்டத்துக்கு அரிசி தேவைப்படும் இல்லையா. அதை வந்து எங்கேருந்து வாங்குறது, யார்கிட்ட வாங்குறதுங்கும் பொழுது அது வந்து மத்திய அரசின் தொகுப்புலேருந்து வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள் கழகத்துக்கு வந்தது. சரி, அப்போ டெல்லிக்கு போய் கேட்கலாம்னு சொல்லிட்டு நேராக டெல்லி ஃப்ளைட் பிடிச்சி டெல்லிக்கு போயிட்டார் மக்கள் கழகம். முதலமைச்சராக இருக்கும்போது தான் அதெல்லாம் அங்கே போகும்போது அங்கே டெல்லியில் வந்து மத்திய உணவு கட்டுப்பாட்டுத்துறையின் செயலாளராக இருப்பவர் பிஎஸ் ராகவன் என்பவர் ஒருவர். அவர் வந்து லால் பகதூர் சாஸ்திரி, நேரு, இந்திரா காந்தி எல்லா பிரதமர்கள்ட்டையும் வந்து நேரடி செயலாளராக இருந்தவர். அதுக்கப்புறம் வந்து வெளியூர்லாம் போய் மேற்கு வெஸ்ட் பெங்கால் அங்கெங்கெல்லாம் போய் நிறைய பதவிகள்லாம் வந்து வகிச்சுட்டு கடைசியாக இந்த மத்திய உணவு கட்டுப்பாட்டுத்துறைக்கு அதிகாரியாக செக்ரட்டரியாக வந்தார். அவரை போய் மக்கள் கழகம் பார்க்குறாரு. தன்னுடைய ரூமில் டெல்லியில் போய் ஒரு ரூம் எடுத்து தங்கிட்டு உடனே அந்த பிஎஸ் ராகவனுக்கு ஃபோன் பண்ணி, முக்கியமான ஒரு விஷயம், இந்த பிஎஸ் ராகவன் நமது தமிழ்நாட்டை சேர்ந்தவர், அவர் இன்றைக்கி கூட உயிரோடு இருக்கார், அவருக்கு 92 வயசு ஆகுது, உயிரோடு இருக்கார். இது அவரே பதிவு பண்ண ஒரு விஷயம். அப்போ ரூம் எடுத்து அங்கே ராகவன், பிஎஸ் ராகவன்கிறவருக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க, இந்தமாரி தமிழ்நாட்டிலேருந்து சிஎம் மிஸ்டர் எம்ஜி ராமச்சந்திரன் வந்திருக்கார், உங்களை பார்க்கறதுக்கு நேரம் வரணும், உங்களை எப்போ பார்க்கலாம் அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ அவர் வந்து தமிழ்நாட்டில் இருந்து சிஎம் என்ன பார்க்க வந்திருக்காரா, வேண்டாம் வேண்டாம் நானே சிஎம் வந்து பார்க்குறேன், நான் அவர் இருக்கிற இடத்துக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரத்தில் அந்த பிஎஸ் ராகவன் என்பவர் மக்கள் கழகத்தை பார்க்கறது வந்து விட்டார். மக்கள் கழகம் வந்து பழவழா பழவழா அது அப்புறம் நீ எப்படி இருக்க, நான் எப்படி இருக்கேன், ஊர் நல்லா இருக்க, அதெல்லாம் எதுவும் கேட்கல, நேரடியாக விஷயத்துக்கு வந்தார். என்ன இந்தமாரி எங்களுடைய பள்ளி தமிழ் பள்ளி குழந்தைகளுக்கான சத்துணவு திட்டம் ஆரம்பிச்சிருக்கேன், அந்த சத்துணவு திட்டத்துக்கு மத்திய அரசின் தொகுப்பிலேருந்து எனக்கு அரிசி வேணும், நீங்கள் வந்து அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டவுடனே பிஎஸ் ராகவன் வந்து ஒரு அரை மணி நேரம் பொறுத்தேற்க அதை வந்து விடுகிறேன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் வெயிட் பண்ண சொல்லிட்டு வெளில போயிட்டார். வெளியில் போயிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு திரும்பி வந்து நீங்கள் கேட்ட அரிசி வந்து கொடுக்கறதுக்கு வந்து மத்திய அரசு வந்து ஒப்பு கொடுத்துருது, அது துறை சம்மந்தப்பட்ட மினிஸ்டர் வந்து உங்களுக்கு வந்து அதை வந்து சாங்ஷன் பண்ணிட்டார் அப்படின்னு மக்கள் தொகுப்பு ரொம்ப சந்தோஷம். அப்படியே கிளம்பி வந்தாச்சு, இந்த மாதிரி அரிசி கிடச்சி போச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சத்துணவு திட்டம் வந்துருக்கு. அந்த சத்துணவு திட்டத்தில் ஒரு நாள் மக்கள் கழகம் சாப்பிட்டார் குழந்தைகளோட. சாப்பிட்டுட்டு ஒரு 2 நாள் கழிச்சு மறுபடியும் டெல்லிக்கு போகிறார். டெல்லிக்கு போய் அந்த அதே பிஎஸ் ராகவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பிஎஸ் ராகவன் என்ன மறுபடியும் நம்மளை தேடி வந்திருக்காரு, இப்போ தான் நாங்கள் அரிசி வாங்கிட்டு போனார், நம்மளை தேடி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எம்எல் அவரே மறுபடியும் மக்கள் கழகத்தை பார்க்க வந்தானே, வாங்க வாங்க என்ன சொல்லிட்டு என்ன விஷயம் வந்திருக்கீங்க அப்படின்னு மக்கள் கழகம் வந்து தன்னுடைய ஜிப்பா பாக்கெட்லேருந்து 2 பாக்கெட்லேருந்து கையை விட்டு 2 பாக்கெட்லேருந்து 2 பொட்டலை தடுத்தார். அந்த 2 பொட்டலமும் நம்ம எங்கேயாவது கசக்கி போட்ட பொட்டலாம் இருக்கும் தெரியல, இல்லைன்னா நோட்டு பேப்பர் அந்த மாதிரி ஒரு பேப்பரில் வச்சிருக்கார் ஜிப்பாக்கில். அது 2 எடுத்த உடனே ஒரு பெட்டத்தை பிரித்து ஒரு அரிசியை காமிக்கிறார், இன்னொரு பெட்டத்தை பிரித்து அரிசியை காமிக்கிறார். இதை பார்த்தீங்களா, இது வந்து கொஞ்சம் தரமற்ற அரிசி, இது கொஞ்சம் தரம் உயர்வான அரிசி, எங்கள் குழந்தைகள் வந்து நல்லா சாப்பிட்டு நல்லா புஷியாக இருந்தால் தான் நல்லா படிக்க முடியும், நல்லா வேலையெல்லாம் செய்ய முடியும், அதனால் அந்த தரம் உயர்ந்த அரிசியை நீங்கள் வந்து எங்களுக்கு கொடுத்து உணக்கம் உதவு பண்ணணும் அப்படின்னு கேட்குறேன். கேட்டோடனே அவருக்கு வந்து பீஸ்லாம் அதிர்ந்து போட்டார். என்னடாது, ஒரு சீஃப் மினிஸ்டர் ஜிப்பா பாக்கெட் வந்து இந்த மாதிரி பொட்டலம் கட்டின ஒரு அரிசியை வந்து சாம்பிள் கேரண்ட் எடுத்துன்னு வருவாங்க, என்ன ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்குது, ஆஹா பள்ளி குழந்தைகள் மேலே அவங்களுடைய இது மாதிரி எவ்வளவு பாசம் வச்சிருந்தா, எவ்வளவு உயிரை வச்சிருந்தா இப்படி வந்து கேட்பேன், எந்த சீஃப் மினிஸ்டரானும் வந்து அரிசியை பாக்கெட்டில் போட்டு போயிட்டு அங்கே போய் எனக்கு இதை விட அது கொடுன்னு கேட்பேன், நான் யாரும் கேட்க மாட்டான், ஏன் கொடுத்தாச்சுலாம் அந்த அரிசி, அதை சாப்பிட்டு நீ சும்மா இருப்போம், என் வேண்டாம் சாப்பிட்டு வண்டாட்டா போன் சொல்லிடுவான். ஆனால் மக்கள் கழகம் மட்டும்தான் என்னுடைய பள்ளி குழந்தைகள் மிகச்சிறந்த உயர்வான அரிசியை சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு போய் அந்த அரிசியை கேட்டார். அந்த அரிசிக்கும் சாங்ஷன் ஆகி போச்சு, பிஎஸ் ராகவன் அந்த உயர்தரமான அரிசியை கொடுப்பதற்கும் சம்மதித்து விட்டார். இதுதாங்க மக்கள் கழகம், பார்த்தீங்களா.
வேறொரு பதிலே மக்கள் தலைவரை பற்றி வேறொரு முக்கியமான செய்தியும் அதே சமயம் நடிகர் சிவாஜி கணேசனின் ஞாபக சக்தியை பற்றியும் கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.